படியானால் குல்லு மஅரூபின் சதகா எல்லா நன்மையான காரியங்களும் தர்மமே என்று வரும்பொழுது குர்ஆன் ஓதுகிறதும் ஒரு தர்மமான விஷயம். அது நான் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. குல்லு மஅரூபின் சதகா எல்லா நன்மையான காரியமும் தர்மமே. அந்த தர்மத்துக்குள் இந்த குர்ஆனும் ஓதுதலும் அடங்குகிறது என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு குர்ஆனை ஓதலாம், அதை சேர்த்து வைக்கலாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் யாசீனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். சூரா யாசீன் கல்புல் குர்ஆன் என்பது, குர்ஆனுக்கு இறுதியம் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம், தெரிந்த விஷயம். அந்த சூரா யாசீனை மரணித்தவர்களுக்காக வேண்டி ஓதுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். இக்ரவு யாசீன் அலா மௌத்தாக்கும், சூரா யாசீனை உங்களில் மரணித்தவர்களுக்காக ஓதுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீனை குறிப்பிட்டு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது எதற்காக குறிப்பிட்டார்கள், அவருடைய ரகசியம் என்ன என்பது இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இங்க இமாம்களுடைய கூட்டு எடுக்கப்படுவதில்லை, அதன் காரணத்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக வேண்டி சூரா யாசீனை ஓதுங்கள் என்று தனிப்பட சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே யாராவது மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதில் தாமதம் கொள்ள வேண்டாம், உடனடியாக அவரை நீங்கள் நல்லடக்கம் செய்யுங்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபரில் தலை மாட்டு பக்கம் நின்று சூரத்துல் பக்கராவின் ஆரம்பத்தை ஓதுங்கள். கால் மாட்டில் நின்று சூரத்துல் பக்கராவின் இறுதி பகுதியை ஓதுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படைகளை மையமாக வைத்துத்தான் இன்றல்ல, நேற்றல்ல, முந்தைய நாள் அல்ல, சென்ற வருடம் அல்ல, நான் அல்ல, மட்டுமுண்டான உலமாக்கள் அல்ல, எங்களுடைய நாயகம் ரசூலை அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்த அந்த ஹதீஸின் பிரகாரம் எங்களுடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தான தர்மங்களை செய்தாலோ, குர்ஆனை ஓதினாலோ, தஸ்பீஹாத்தை செய்தாலோ, மட்டுமுண்டான தர்மங்களை செய்தாலோ இதனுடைய தபாபுகள் அத்தனையும் மரணித்தவர்களுக்கு போய் சேர்கிறது, மரணித்தவர்களுக்கு போய் சேர்கிறது. இதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கொள்கை, எங்களுடைய நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கொள்கை, சஹாபாக்கள் காட்டி தந்த கொள்கை, தாபியங்கள் காட்டி தந்த கொள்கை, தாபியங்கள் காட்டி தந்த கொள்கை, எங்களுக்கு முன்னால் இருந்த நல்ல மனிதர்கள் காட்டி தந்த கொள்கையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் நடந்து வருகிறோம். ஆகவே இதற்கு இன்னும் எத்தனையோ ஆதாரங்கள் எங்களிடத்திலே இருக்கிறது. விவாதத்தின் பொழுது அந்த ஆதாரங்கள் நிச்சயமாக முன்வைக்கப்படும். நாங்கள் எந்த விஷயமும் சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கையில இருக்கக்கூடிய நாங்கள் யாரும் எந்த விஷயத்தையும் ஆதாரம் இல்லாமல் செய்து வரவில்லை என்பதை மட்டும் நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம் என்று இங்கே நான் சொல்லி வைக்கின்றேன். எங்களிடத்திலே நாங்கள் நடப்பதெல்லாம் குர்ஆனின் படியும் ஹதீதின் படியும் தான். எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த கொள்கை அத்தனையும் குர்ஆன் ஹதீதின் அடிப்படையிலே தான் இருக்கிறது என்பதையும் நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம். ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா நம் அனைவர்களையும் எங்களுடைய முன்னியோர்கள் சென்ற பாதையிலே தரிபடுத்தி, எங்களுடைய நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதையிலே தரிபடுத்தி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: ولا يأتونك بمثل إلا جئناك بالحق وأحسن تفسيرا. أنبو الله سخوذر إليه அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகிறான், அவர்கள் எந்த உதாரணத்தை கொண்டு வந்தாலும் நாம் உமக்கு உண்மையை கொண்டும் சிறந்த விளக்கத்தையும் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புள்ள சகோதரர்களே, கத்தம் என்கின்ற அம்சத்தை பற்றி நாங்கள் இங்கு பேசுவதற்கு முன்னால் இது ஒரு கொள்கை விளக்கம் என்பதனால் முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் வளமையாக வைக்கப்படுகின்ற விஷயங்கள் என்பதனால் அழகாக ஒரு பதிலையும் நான் அதற்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றிற்கும் முன்னால் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருப்பது எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான். நாங்கள் எல்லாம் இதில் இருக்கின்ற எவரும் வேலை வெட்டி இல்லாமலோ வேறு தொழில்கள் இல்லாமலோ இரு அணியினரும் வந்தது கிடையாது. எல்லோருடைய நோக்கமும் அல்லாஹு தாலா இதை சொல்லி இருக்கிறானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதுதான். குர்ஆனும் சுன்னாவும் தான் மார்க்கம் என்பதில் ஆரம்ப கால விவாதங்களை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒப்பந்தத்திற்கு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் குர்ஆன் சுன்னா மாத்திரம்தான் ஒப்பந்தத்திலே ஆதாரமாக காட்டப்பட வேண்டும் என்றொரு நிபந்தனை இலகுவாகவே போடப்பட்டது தௌஹீத் பிரச்சாரத்துடைய ஒரு வளர்ச்சி பாதையின் வெற்றி என்று நாங்கள் கருதலாம். காரணம், ஆரம்ப காலம் 1950s 1960s ஒப்பந்தங்களை எடுத்து பார்த்தால் பெரிய பிரச்சனையாக இது வரும். அதனால் குர்ஆன் சுன்னா என்பது ஒரு மூலாதாரம் என்று இங்கு ஒன்றுபடுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாங்கள் இங்கே வாதத்துக்கு வந்திருப்போம். மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்ததாக இரண்டாவது அம்சம், நாங்கள் இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா என்று தலைப்பு போடவில்லை. தலைப்பு போட்டிருப்பது கத்தம் சம்பந்தமாக. கத்தம் என்கின்ற அமல், அது ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்தது, அதை செய்து வந்தார்கள், இறந்தவர்களுக்கு செய்தார்கள் என்ற இரண்டு அம்சம் இருக்கிறது. இப்போ மௌலவி ரெண்டு மூணு ஆதாரங்களை எல்லாம் சொன்னார்கள் அவருடைய தரப்பினர்கள். ஒன்று என்ன, ஹஜ்ஜுக்குரிய ஆதாரம், சதக்காவுக்குரிய ஆதாரம், பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய ஆதாரம். அதே போன்று நேர்ச்சையை சொல்லவில்லை, நாங்கள் ரெண்டு மூணு வைத்திருக்கிறோம், நேர்ச்சை செய்தால் அதற்கான ஆதாரம் கொண்டு வரலாம். இவெல்லாம் சொன்னார்கள் தானே. ஆனால் குர்ஆன் ஓதுவது என்று சொல்லுகின்ற பொழுது இங்க போனாங்க தெரியுமா, சதக்கால புகாரி முஸ்லீம்ல இருந்தாங்க, ஹஜ்ஜில புகாரி முஸ்லீம்ல இருந்தார்கள், அதே போன்று மற்ற வாதங்கள்லாம் புகாரி முஸ்லீம்ல இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் ஓதுங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டல. இக்ரவு அலா மௌதாக்கும் யாசீன், உங்கள் இறந்து போகின்ற மன்னித்துக் கொள்ளணும். இது வந்து கொள்கை விளக்கத்துல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த அணிக்கு ஆட்சேபணி இல்லாத வகையில பேசுங்க. உங்களோட தரப்பட்ட மட்டும் நீங்க பேசுங்க, அடுத்தவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க பேசக்கூடாதீங்க. உங்களோட தரப்புல நீங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. நீங்க இப்ப பேசுறதுல வந்து அடுத்த அணிக்கு ஆட்சேபணி இல்லாம இருக்கணும், அதுதான் விவாத தப்பாங்க. கொள்கை விளக்கங்கள் கொள்கை விளக்கம் அவங்க சொன்னதை பேசலாம். சரி சார், அதாவது இன்ஷா அல்லாதுக்குரிய பதில்கள் எல்லாம் இன்ஷா நாங்க பின்னால் சொல்றோம், அவங்க வச்ச வாதங்களுக்கான பதில்கள். அப்ப நாம என்ன சொல்ல வரோம் சொன்னால், கத்தம், கத்தம் என்பது எப்படி ஹஜ் என்பது ஒரு இபாதத்தோ, சதக்கா என்பது ஒரு இபாதத்தோ, தொழுகை என்பது ஒரு இபாதத்தோ, அதே போன்று கத்தம் என்பது ஒரு இபாதத்தாக இந்த சமூகத்திலே இருந்து வருகிறது. கத்தத்திலே வெறுமனை குர்ஆன் ஓதல் மட்டும் நடப்பது கிடையாது. கத்தத்தை அறிந்தவர்கள், கத்தம் செய்கின்றவர்களாம் இந்த சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். கத்தம் என்பதில் என்னென்னதெல்லாம் நடக்கிறது, எங்கள் கொள்கை விளக்கத்திலே நாங்கள் சொல்ல வருவது ஹஜ் என்று சொன்னால் ஹஜ் என்ற அமலிலே என்னதெல்லாம் நடக்கிறது, சதக்கா என்று சொன்னால் சதக்கா என்ற அமலிலே என்னதெல்லாம் நடக்கிறது, அதே போன்று கத்தம் என்ற அமலில் என்னதெல்லாம் நடக்கிறது. கத்தம் என்பதிலே வெறுமனை குர்ஆன் ஓதி முடிப்பது மட்டுமல்ல, அது ஒருவர் முடிப்பது மட்டுமல்ல, கத்தம் என்ற ஃபார்மேட் எப்படி எல்லாம் நடக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். கத்தம் என்கின்ற அமல் சமூகத்தில் எப்படி நடக்கிறது, குர்ஆன் ஓதல் மட்டும் அங்கே நடப்பது கிடையாது, அங்கே பிள்ளைகள் குர்ஆன் ஓது மாத்திரம் நடப்பது கிடையாது. ஹஜ்ரத் அழைத்து வரப்படுவார், ஹஜ்ரத்மார்கள் அழைத்து வரப்படுவார்கள், அவருடைய மாணவர்கள் அழைத்து வரப்படுவார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜுசு விநியோகிக்கப்படும், அந்த ஒவ்வொரு ஜுசுல ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஜூசை ஓதுவார்கள், அதற்கு பின்னால் சாப்பாடு கொடுக்கப்படும், அந்த சாப்பாடை சாப்பிடுவார்கள், அதுவும் ஏழாம் நாள்